திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கிருஷ்ணகிரி அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மகனை அவரது தந்தையே வெட்டி கொண்டதாகவும் தடுக்க முயன்ற தனது தாயையும் அவர் கொலை செய்ததாகவும் அவரது தாக்குதலில் படுகாயமடைந்த மருமகள் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள அருணபதி கிராமத்தைச் சேர்ந்தவர் தண்டபாணி. இவரது மகன் சுபாஷ் திருப்பூரில் பனியன் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது உடன் பணிபுரிந்த வேறு சாதியைச் சேர்ந்த அனுசுயா என்ற பெண்ணை அவர் காதலித்துள்ளார். சாதியை காரணம் காட்டி மகனின் காதலுக்கு தண்டபாணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காதலை கைவிடுமாறு சுபாஷிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் தந்தையின் வார்த்தைகளை நிராகரித்துவிட்ட சுபாஷ் 2 வாரங்களுக்கு முன்பு அனுசுயாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணமாகி 15 நாட்களுக்கு பிறகு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நேற்று சொந்த ஊரான அருணபதி கிராமத்தில் தனது பாட்டி கண்ணம்மாள் வீட்டிற்கு சுபாஷ் தனது மனைவியை அழைத்து கொண்டு சென்றுள்ளார். இதை அறிந்து அங்கு சென்ற தண்டபாணி அறிவாளை கொண்டு தனது மகன் சுபாஷ் மருமகள் அனுசுயாவை சரமாரியாக வெற்றியுள்ளார். இதை தடுக்க முயன்ற தனது தாய் கண்ணம்மாவையும் தண்டபாணி தாக்கியுள்ளார் என போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்த நிலையில் தண்டபாணி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த தாக்குதலில் தண்டபாணியின் மகன் சுபாஷ் மற்றும் அவரது தாய் கண்ணம்மா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். மருமகள் அனுசுயா படுகாயங்களுடன் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக தாராபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை முன்பு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் ஜான், நெக்ஸ் அறிவழகன், செந்தில்குமார், விடுதலை ரவி, கான் முகமது, ஆற்றல் அரசு ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சட்ட பஞ்சாயத்து பேரிலே சாதி ஆலோசனை